வணக்கம். பரபரப்பு மீடியாவின் செய்திகளுக்காக நான் தார்ச்சா. அமெரிக்க கடற்படையின் 2021-2025 காலப்பகுதிக்கான திட்டமிடலின்படி விமானம் தாங்கி கப்பல்களின் பலவித மாறுதல்கள் செய்யப்பட உள்ளன. விமானம் தாங்கி கப்பல்களில் மேல்தளத்தில் உள்ள விமானங்களில் 30% விமானங்கள் ஆளற்ற விமானங்களாக அமையப்போவது இதில் உள்ள முக்கிய விஷயம். தற்போது விமானம் தாங்கி கப்பல்கள் இயக்கப்படும் போது அவற்றில் ஆளற்ற விமானங்கள் மேல்தளத்தில் உள்ளன, ஆனால் அவை பெரிய விமானங்கள் அல்ல. அத்துடன் ஓரிரு விமானங்கள் தான் கப்பல் மேல்தளத்தில் நிறுத்தி வைக்கப்படும். அவர்களது புதிய திட்டமிடலின் போது அளவில் பெரிய, அதே நேரத்தில் எண்ணிக்கை அதிகமான ஆளற்ற விமானங்கள் இருக்க போகின்றன. சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன் இப்படி ஒரு திட்டம் பரிசீலிக்கப்பட்டது என்பது உங்களில் சிலருக்கு ஞாபகம் இருக்கலாம். அதற்காக நோத்ரப் க்ரூமன் நிறுவனத்தால் கப்பல் மேல்தளங்களில் வைத்து இயக்கப்படுவதற்கு அளவில் பெரிய விமானம் ஒன்றும் வடிவமைக்கப்பட்டது. அந்த நாட்களில் அது X-47 ப்ரொஜெக்ட் என அழைக்கப்பட்டது. அந்த திட்டத்திற்கு வடிவமைக்கப்பட்டு உருவாக்கப்பட்ட விமானம் தான் X-47 வீரக விமானம். இந்த விமானம் 2010 ஆண்டுகளின் ஆரம்பத்தில் சோதனை பறத்தல்கள் செய்து பார்க்கப்பட்டது. மொத்தம் 2 விமானங்கள் தயாரிக்கப்பட்ட நிலையில் ஏதோ காரணங்களுக்காக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. அமெரிக்க கடற்படையின் விமானம் தாங்கி கப்பல் USS ஜார்ஜ் புஷில் அந்த இரு விமானங்களும் சிறிது காலத்திற்கு இயக்கப்பட்டன. ஆரம்பத்தில் அது ஒரு ரகசிய நடவடிக்கையாக வைக்கப்பட்ட பின்னர் அப்படி ஒரு விமானம் இயங்குவது 2013 வெளிப்படையாக அறிவிக்கப்பட்டது. ஆளற்ற பெரிய விமானம் ஒன்று சாதாரண ஊடுதளத்தில் இருந்து மேலேறுவதற்கும் விமானம் தாங்கி கப்பலின் மேல்தளத்தில் இருந்து மேலேறுவதற்கும் இடையே மிகப்பெரிய வித்தியாசம் உண்டு. USS ஜார்ஜ் புஷ் கப்பலில் இருந்து X-47B விமானம் மேலேறுவதை இப்போது நீங்கள் பார்க்கும்போது அதை புரிந்து கொள்வீர்கள். கடற்படை திட்டமிடலின் போது இவர்கள் ஆளற்ற விமானம் என குறிப்பிடுவது எந்த ரக விமானம் என்று அறிவிக்கப்படவில்லை. அது பெரும்பாலும் X-47 வீரக விமானமாக இருக்கலாம், அல்லது அதன் மேம்படுத்தப்பட்ட வடிவமாக இருக்கலாம். இந்த விமானம் ஆரம்பத்தில் தயாரிக்கப்பட்ட போது வானில் வைத்து எரிபொருள் நிரப்பும் நடவடிக்கையிலும் இந்த விமானம் ஈடுபடுத்தப்படும் என கூறப்பட்டிருந்தது. ஆனால் விமானத்தின் தயாரிப்பு 2 விமானங்களுடன் நிறுத்தப்பட்டுவிட்டது. அந்த முயற்சிகள் செய்யப்பட்டதில்லை. 2017 இந்த விமான தயாரிப்பு திட்டம் முழுமையாக நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. அதற்கு காரணம் விமானத்தில் எந்த கோளாறும் கிடையாது. விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் அதிக எண்ணிக்கையில் ஆளற்ற விமானங்களை உபயோகிப்பதில்லை என்று அப்போது எடுக்கப்பட்ட முடிவுதான். இப்போது அந்த முடிவில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் பெரும்பாலும் அடுத்த ஆண்டு அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களின் மேல்தளத்தில் X-47 வீரக விமானங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கும்.